நியூஸ்ஜே நேயர்களுக்கு வணக்கமுங்க. இந்த நாட்டில் வாழ்றதும் கஷ்டமாக இருக்குதுன்னா கடைசியில்ன்றதையும் கஷ்டமாக்கிட்டாங்கன்னு ஒரு சினிமா படத்தில் வசனம்னு வருவங்க. அந்த வசனம் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் உண்மையாகிடுச்சப்பா. சென்னை முழுக்க 900க்கும் மேலே பொது கழிப்பிடங்கள் இருக்குதுங்க. இப்போ இதெல்லாம் இலவச கழிப்பிடங்கள் தான். இதை பராமரிக்கிறதுக்காக கவர்மெண்ட்டு 400 கோடி ரூபாய்க்கு மேலே டெண்டர் விட்டு 3 நிறுவனங்களோட ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க. கவர்மெண்ட்டு காசு செலவு பண்ணுறதால இதை மக்கள் இலவசமாக தானே பயன்படுத்தணும். ஆனால் திமுக கவுன்சிலர்கள் விடுறாங்களா, எல்லா கழிப்பறையிலையும் 10-10 ரூபா வசூல் பண்ணுறாங்கண்ணா. முறைகேடாக சம்பாதிக்கிற இந்த காசு யாருக்கு போகுதுன்னே தெரியலைங்க. பாட்டிலுக்கு 10, டாய்லெட்டுக்கும் 10, 10-10 திருடி திராவிட மாடல் சேர்த்துட்டு இருக்குது சொத்து. அப்படி தான் சொல்லணுங்க. சரி கண்ணுங்களா, இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போயிடல, அதுக்கு முன்னாடி குறிஞ்செய்தி பார்த்து போட்டு வாங்க. கடலூர் போன அமைச்சர் உதயநிதிக்குங்க மக்கள் வரிப்பணத்தில் விளம்பரம் பண்ணியிருக்கிறாங்களாமா உள்ளாட்சி பொறுப்புகளில் இருக்கிற உடன்பிறப்புகளில். ஆனால் கூட்டத்துக்கு வந்த பெண்களுக்கு சாப்பாடு கொடுக்காததால் அவங்க எல்லாரும் அம்மா உணவகத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்கண்ணா. கட்சியில் இருக்கிற பெண்களை கட்டிலுக்கு கூப்பிட்றாருன்னு திமுக எம்எல்ஏ சந்திர மேலே புகார் வந்திருக்குதுப்பா. அந்த கட்சியிலேயே இருக்கிற ஒரு பெண் தான் இந்த தகவலை வீடியோவாக பேசி வெளியில் விட்டுருக்குறாங்க. என்னை பயமுறுத்துவார், எனக்கு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துவார், எனக்கு ஃபோன் கால்களை வைத்து மிரட்டுவார், பூனை கூசும்பு வேலைகளை அவர் செய்கிறதுல நம்பர் 1 மாவட்ட கழக செயலாளர். நம்ம அண்ணன் உதயநிதிங்க மாணவி அனிதா பற்றி பேசி அழுது நாடகம் போட்டு அரியலூர் மெடிக்கல் காலேஜை திறந்து வச்சார்லங்க. அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இப்போ வரைக்கும் டாக்டருங்களையே நியமிக்கலைங்களாமா. ஆண்டிப்பட்டி பக்கத்துலங்க ரேஷன் கடை ஊழியரை மைக் போட்டு திட்டிருக்கிறாருங்க திமுக எம்எல்ஏ. ஒன்றுமில்லைங்க, ரேஷன் கடை திறக்க இவர் போயிருக்கிறா அப்படி. அங்கே ரிப்பனை வெட்டுறதுக்கு கத்திரிக்கோள் இல்லையாமா, குத்து விளக்கு ஏற்றுறதுக்கு மெழுகு வருத்தம் இல்லைங்களாமா. அதை டென்ஷனில் மைக் இருக்கிறத மறந்து திட்டி போட்டாருங்களாமா. சென்னை மாநகராட்சியோட துணை மேயர் மேலையும் அமைச்சர் பெரிய கருப்பனோட சொந்தக்காரர் குணசேகர மேலையும் 6 பிரிவுகள் கீழே வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்கன்னா, கூட சேர்ந்து தொழில் பண்ண பங்குதாரரோட குடும்பத்தை கோடி கணக்காமிச்சு ஏமாத்திட்டாருங்களாமா, அதான் அவங்க வழக்கு கொடுத்துருக்குறாங்க. குறுஞ்செய்திகளை பார்த்தாச்சு, வாங்க விரிவான செய்திகளை பார்த்துடலாம். அந்த கம்பெனிக்கு அடுத்த ஓட நான் தான் நிரூபிக்க வாரி சமைச்சர் நெம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. அந்த வகையிலிங்க இன்னைக்கு கட்சி நிகழ்ச்சியில் கலந்துக்க கடலூர் பக்கம் போயிருக்கிறா அப்படிங்க. கடலூர் உடன்பிறப்புகள் பண்ண அலம்பல் இருக்கே கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. என்னென்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு செய்தியில் வாருங்க. நம்ம வாரி சமைச்சருங்க கடலூர் பக்கம் கால் வச்சிருக்கிறாரப்பா. அங்கே கலெக்டர் ஆஃபீஸில் சின்னதாக ஒரு ஆய்வு நாடகத்தை நடத்திட்டு அப்படியே கட்சி நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம்னு வந்திருக்கிறார். கடலூருக்கு வந்த வாரி சமைச்சர் வரவேற்க மக்கள் வரிப்பணத்திலிருந்து 500,000 செலவு பண்ணி பத்திரிகையில் விளம்பரம் பண்ணியிருக்கிறாங்க திமுக உள்ளாட்சி பிரதிநிதிகள். கவர்மெண்ட் லோகோ போட்டு கலெக்டர் படத்தை போட்டு கூடவே கட்சியில் ஒன்றிய அளவில் இருக்கிறவங்களோட படத்தையும் போட்டு விளம்பரம் பண்ணியிருக்கிறாங்க. விளம்பரம் கொடுக்கணும்னா உங்கள் காசில் கொடுங்க, இல்லை கட்சிக்காரங்க ஃபோட்டோ இல்லாமல் அரசு தரப்பில் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அதை விட்டு போட்டு மக்கள் பணத்தில் இப்படி விளம்பரம் தேவையா, இது நியாயமானு பேப்பர் பார்த்த சமூக ஆர்வலர்களாக கேட்குறேன். இதெல்லாம் கொடுமைனா அண்ணனை வரவேற்க ஆட்களை திரட்டினது அதை விட கொடுமைங்க. ஆடு மாடுகள் அடைக்கிற மாதிரி சரக்கு வண்டியில் தூக்கி போட்டு சனத்தை கொண்டு வந்திருக்கிறாங்கண்ணா. இந்த ஆர்டிஓ உட்பட போக்குவரத்து துறை அதிகாரிகளில் எங்கே போனாங்கன்னே தெரியுதுங்க. சரி ஆளுங்கச்சுக்கு அப்படி இப்படி தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கிட்டாலு, கூட்டிகிட்டு வந்த பெண்களுக்கும் மற்றவங்களுக்கும் சாப்பாடு போடணுமா இல்லைங்களா, வெயிலில் காற்று கிடந்தவங்களுக்கு சாப்பாடே ஓலிங்க. கடைசியில் மொத்த கூட்டமும் அம்மா உணவகத்துக்குள்ளே புந்துட்டாங்கண்ணா. திராவிட மாடல் கம்பெனி எந்த உணவகத்தை மூடணும்னு துடிச்சிட்டு இருக்கிறாங்களோ அந்த உணவகம் தான் அவங்க தொண்டர்களுக்கே சோறு ஓட்டிருக்குது. மொத்தத்தில் உதயண்ணாவோட கடலூர் பயணம் கண்ணாபின்னா நடந்திருக்குதுங்க. பதவி வேணும்னா படுக்கைக்குவா அப்படின்னு திமுக எம்எல்ஏ கூப்பிடுறாருங்களாமா. அவர் சொன்னபடி நடந்துக்கலன்னா பதவி விட்டு தூக்கி எறிவாருங்களாமா. இது சம்பந்தமாக தலைமைக்கு புகார் சொன்னால் தலைமை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களாமா.
என்னடா இது கட்சின்னு திருத்தணி பக்கம் இருக்கிற திமுக பெண் நிர்வாகி ஒருத்தங்க வீடியோ விட்டுருக்குறாங்கப்பா. திருவள்ளூர் திமுக மேற்கு மாவட்ட செயலாளரா எஸ் சந்திரன் ஒருத்தர் இருக்கிறாருங்க. இவர்தான் திருத்தணி மக்கள்லாம் சேர்ந்து எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. எம்எல்ஏ மாவட்ட செயலாளர்னு பவர்ஃபுல்லாக வளம் வந்துட்டு இருக்கிற நம்ம சந்திரன் கட்சியில் இருக்கிற பெண்கள் கிட்ட தப்பா பேசுறாரு பாக்குறாருன்னு குற்றச்சாட்டு வந்திருக்குதுங்க. திமுக கட்சியில் இருக்கிற பெண் தான் இது சம்பந்தமா வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த வீடியோவில் எம்எல்ஏ சந்திரன் பதவி வேணும்னா படுக்கைக்கு வான்னு கூப்பிடுறதாவும் தொடர்ந்து கட்சிக்காக உழைக்கிற என்னைய வேலையே செய்யலன்னு சொல்லி வெறுப்பேத்துறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. என்னை பயமுறுத்துவார், எனக்கு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துவார், எனக்கு போன் கால்களை வைத்து மிரட்டுவார், பூனை குசும்பு வேலைகளை அவர் செய்யறதுல நம்பர் ஒன் மாவட்ட கழக செயலாளர். எம்எல்ஏ பத்தி திமுக தலைமைக்கு பல தடவை சொல்லியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு வேற குமரி இருக்கிறாங்க. இந்த வீடியோ வெளியில் வந்துங்க சோசியல் மீடியால சுத்திட்டு இருக்குதுங்க. ஏனுங்க புதுசாத்த திட்டங்களை கொண்டு வர தெரியல, போனாச்சியில் கொண்டாந்த திட்டங்களை முறையே செய்யக்கூடவா தெரியாது. ஆனால் போன ஆட்சியிலிங்க 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தாங்க. இந்த ஆட்சியிலிங்க அந்த மெடிக்கல் காலேஜுகளோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. அதுலேயும் குறிப்பாக அரியலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிங்க டாக்டர்களே இல்லைங்களாமா. அட அரியலூரை பற்றியே மாணவி அனிதாவை பற்றியே அடிக்கடி அழுது நாடகம் போட்டு அரசியல் பண்ணுறாரு நம்ம வாரிசு அமைச்சர் உதயநிதி. என்ன இப்போ கேட்டோம்னாங்க நீட்டை ஒழிக்காமல் விடவே மாட்டேன்னு வெக்கமானோ ரோசம் பற்றிலாம் பேசுகிறாருங்க. ஆனால் இதுவரைக்கும் மாணவர்களுக்காக ஏதாவது செஞ்சுருக்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னாங்க ஒன்ட்டி லேதுங்க. ஆமாங்கண்ணா அதிமுக ஆட்சியிலிங்க 7.5% இடஒதுக்கீடு கொண்டாந்து அரசு பள்ளி மாணவர்களும் மருத்துவம் படிக்க ஏற்படுவேனாங்க. இப்போ கூடவே வந்து பார்த்தோம்னாங்க 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டாந்து மெடிக்கல் சீட்டுகளையும் அதிகம்னாங்க. அப்படி வந்த மெடிக்கல் காலேஜில் ஒன்று தான் அரியலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைங்க. 2020 அடிக்கல் நாட்டின இந்த மருத்துவமனையை இப்போ தானுங்கண்ணா ஒரு 5 முன்னாடி உதயநிதி என்ன திறந்து வச்சாரு. திறந்தப்போ கூட அனிதா பற்றிலாம் பேசி சீனை போட்டாரு. ஆனால் பாருங்க திறந்து 5 ஆகியும் இந்த மருத்துவமனையில் டாக்டரையோ நர்ஸையோ வேலைக்கே வைக்கலிங்க. மருத்துவ உபகரணங்கள் கூட இல்லாமல் 5 காத்துட்டு கிடக்குதுங்க. இப்போ சமீபத்தில் அரியலூர் போன நம்ம உதயநிதி அண்ணங்கிட்ட இந்த மருத்துவமனையை பற்றி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அண்ணன் சொன்ன பதில பாருங்களேன். திறக்கப்பட்ட அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனை இன்னும் இங்கேயா? ஆமாம் அரியலூரில். அதாவது டாக்டர் இல்லை வரதில்லை ஃபுல்லாக ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மக்கள் வந்து ரெண்டு இடத்துக்கு மாற்றி போயிட்டு இருக்கு சார். கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு சார். இல்லை சார் எல்டி லைன் கொடுக்கறதுல இபி இல்லாத பிரச்சனை இருக்கு. ஹெச்டி லைன் தான் கொடுக்குறாங்க. என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அதிகாரி கிட்ட கேட்டு நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றாரு. சும்மா சீனை போட்டா போதுமுங்களா? இது கூடவா கவனிக்காம இருப்பாங்க? என்னமோங்கண்ணா நீ நடத்துறந்த மோசமா நிர்வாகத்தை பார்த்து அடுத்த தேர்தலில் சனங்க நடவடிக்கை எடுத்தாத தமிழ்நாடு தப்பிக்கு. தேர்தலப்போ நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500 கொடுப்போம்னு ஐயா ஸ்டாலின் சொன்னாருங்க. இப்போ என்னன்னா 2115 சன்னரக நெல்லுக்கு 2160 கொடுக்க போகிறோம்னு அறிவிப்பு வந்திருக்குதுங்க. இந்த அறிவிப்பை எதிர்பார்க்காத விவசாயிகள் ஸ்டாலினையாக துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு கொந்தளிச்சுட்டு இருக்கிறாங்கண்ணா. இது என்ன புதுசுங்களா? அதிலிருந்தே சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுன்னு உலகத்துக்கே தெரிஞ்சது தானே. நம்மனது நம்பி ஓட்டு போட்டது நம்ம தப்புங்க. என்ன பண்றது? சரி கண்ணுக்கலாம், இன்னைக்கு நிகழ்ச்சி தோட முடிஞ்சதுங்க. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கமுங்க.